முதலாவது கேள்வி, உங்களுடைய திருக்குரான் தமிழாக்கத்தில் அல்லாஹ்வின் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்று ஒவ்வொரு பிஸ்மில்லாவுக்கு மொழிபெயர்த்திருக்கிறோம். அதை கேட்குறார், ஒவ்வொரு அத்தியாயத்துடைய துவக்கத்திலையும் அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்று மொழிபெயர்த்திருக்கிறேன். அல்லாஹு தான் அவனுடைய பெயர். அப்படி இருக்கும் அல்லாஹ்வுடைய பெயர்னா வேறு என்ன பேர்? நீங்கள் மொழிபெயர்த்து தப்பாக இருக்கு. அல்லாஹ்வுடைய பெயர்னு சொன்னால் அல்லாஹ் என்ற பெயர், அப்படித்தான் நீங்கள் மொழிபெயர்த்திருக்கணும். அல்லாஹ்வுடைய பெயர்னு சொன்னால் அப்போ அல்லாஹ்ங்கிறதுக்கு வேறு பேர் இருக்கிற மாதிரியும் அந்த பெயரை கொண்டு ஆரம்பிக்கிற மாதிரியும் தெரிகிறது. இந்த மொழிபெயர்ப்பு சரிதானா அல்லது வேறு என்ன ஏதாவது நோக்கம் இருக்குதான்னு கேட்குறார். கேள்வி என்னென்று கேட்டால், நம்ம திருக்குறானத்தை நம்ம மட்டும் கிடையாது, எல்லா தமிழகத்துக்கும் உள்ள பதில் இது. எல்லாரும் தான் பண்ணியிருக்காங்க, நம்ம மட்டும் பண்ணலை. ஜான் ட்ரஸ்டாக இருந்தாலும் சரி, அப்துல் மீது பாக்கையாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்களோ எல்லாருமே அல்லாஹ்வின் திரு அல்லாஹ் எனும் திருப்பெயரால் யாரும் போடலை, அல்லாஹ்வின் திருப்பெயரால் தான் போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு சேர்த்த தான் இந்த பதில், நம்மளும் அப்படி தான் போட்டிருக்கிறோம். அந்த கேள்வி என்னென்னு கேட்டால், எதனால் அவர் கேட்குறாருன்னு கேட்டால், அல்லாஹ்வின் திருப்பெயர் அப்படின்னா அல்லாங்கிற பேர் அல்ல, இப்போ அல்லாஹுக்கு வேறு ஒரு பேர் இருக்குது, அந்த பேரை கொண்டு ஆரம்பிக்கிறோம்னா அது எந்த பேர் என்ற ஒரு குழப்பம் வருதுன்னு அவர் கேட்குறார். இதை வந்து இதை கொஞ்சம் விரிவான முறையில் விளைவிக்கணும். அதாவது அல்லாஹ்வின் பெயரால் அப்படின்னு சொல்கிறோம்ல, இது வந்து தமிழ் மொழியில் ரெண்டு விதமாக பயன்படுத்தப்படுது தமிழில். அதாவது அல்லாஹ்வின் பெயரால் என்று சொன்னாலும் அல்லாஹ் என்ற பெயரால் என்பது அதனுடைய அர்த்தம், அப்படி தான் பயன்படுத்தப்படுகிறது. இத்தனை வருஷமாக அந்த சொல்ல நினைஞ்சாங்க, அப்படி தான் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி சொன்ன உடனே, ஓ அல்லாஹுக்கு வேறு ஒரு பேர் கூட இருக்குது, அந்த பேரை கொண்டு ஆரம்பிக்கிறோம்னு ஒருத்தரோட புரிஞ்சிக்கிறல. ஒரு வார்த்தையை வந்து எல்லாரும் எப்படி புரிந்து கொள்கிறார்களோ அதுதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம். இப்போ உதாரணமாக இந்த அல்லாஹ்வின் பெயரால் விட்டுருவோம். இப்போ கிறிஸ்தவர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இயேசுவின் நாமத்தினால் அப்படிம்பாங்க. அப்போ இயேசுவின் நாமத்தினால் இயேசுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அந்த பேர் அந்த பேர்னால் நடத்தமா, இயேசு என்ற நாமத்தினால் நடத்தமா? இயேசுவின் நாமத்தினால் என்ற ஒரு நாமம்ட பேர், இயேசுவின் நாமத்தினால்னா இயேசுவின் பெயரால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இயேசுவின் நாமத்தினாலுக்கு என்ன அர்த்தம்? இயேசு என்ற நாமத்தால் அர்த்தமே தவிர, இயேசுக்கு இன்னொரு பேர் இருக்குது அந்த நாமத்தால் யாருமே அர்த்தம் செய்யலை. அவங்களும் அதாவது முஸ்லீம்கள் மாத்திரம் இல்லாமல் முஸ்லீம் அல்லாதவர்களும் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி பெயரால்னு சொன்னோம்னு சொன்னால் இதான் அர்த்தம் வழங்கி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி ராமனின் பெயரால், முருகனின் பெயரால்னு சொல்கிறாங்க. இப்போ ராமனின் பெயரால்னா ராமனுக்கு வேற ஒரு பேர் இருக்குது, அந்த பெயரால் அர்த்தமா? ராமன் என்ற பெயரால் அர்த்தமா? இயேசுவின் பெயரால்னா இயேசு என்ற பெயரால், ராமனின் பெயரால்னா ராமன் என்ற பெயர், ராமன் தான் பேரு, ராமன் என்ற பெயரால். அதே மாதிரி முருகனின் பெயரால்னா முருகன் என்ற பெயரால். பெரியாரின் பெயரால் கலவரம் உண்டாக்குறீங்கன்னு கேட்குறான், பெரியாருடைய பெரியார் என்ற பெயரால் தான் அதுக்கு அர்த்தம். இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவது வந்து ஒரு மொழிக்கு அர்த்தம் நம்ம புரிந்து கொள்வது அதனுடைய அர்த்தம். அதுக்குள்ளே அவருக்கு விவரமாக பேசுகிறோன்னு என்ன செய்யக்கூடாது, இப்படிலாம் கேட்கக்கூடாது. இல்லை ஒரு அரபி மொழி எந்த மொழியிலும் இப்படி கேட்கக்கூடாது. இப்போ உதாரணமாக நம்ம பேசும்போது என்ன செய்வோம்னு கேட்டால், சோறாக்கினேன்னு சொல்லுவோம், சோறை ஆக்குறோம், அரிசியை தான் போட்டு ஆக்கி சோறா, அது ஆவுக்கு பின்னாடி சோத்தை சோறாக இருந்தால் பிடிச்சி எதுக்கு ஆக்கணும், சோறாக்கி விட்டேங்கிறீங்க, சோறை ஏன் ஆக்கணும், சோறு இருந்தால் சோறாக இருந்தால் ஆக்க தேவையில்லையே, அது சோறாக இல்லை. நம்ம ஆக்குனது எதை? சோறாக இல்லாத ஒன்றை தான் அரிசியை போட்டு ஆக்கின பிறகு அது சோறா ஆகப்போகுது. முன்னாடி அது சோறுங்கிறோம், சோறாக்குனேங்கிறோம். அப்போ இதை ஒருத்த மாதிரி கேட்பான், சோறாக்கு சோறு எங்கே ஆக்குனிய, சோறாக்களை அரிசி தானே ஆக்குனியன்னு கேட்டால் என்ன செய்கிறது, அதுக்கு என்ன அர்த்தம்? சட்டை தைக்கிறேன்னு சொல்ல சட்டையாக போட்டு தைப்பான் ஒருத்தன், துணியை தான் போட்டு சட்டையாக தைப்பான், சட்டை தைக்கிறேங்க, சட்டையாக ஏன் தைக்கிற, சட்டையாக தான் அப்படி போட்டுக்கிற வேண்டியதானே, சட்டை தைக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? சட்டை தைக்க போகிறான்னு சொன்னால் சட்டையை எடுத்துக்கிட்டு போய் நம்ம தைக்க போகல, துணியை தான் எடுத்துக்கிட்டு போகிறோம், தைச்ச பிறகு அது சட்டையை ஆகப்போகுது. இப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, சட்டை தைப்பதுனா என்ன அர்த்தம், என்னன்னு விளங்கிக்கிறோன்னு பார்க்கணும். என்ன அர்த்தம்ன்ட்டு இந்த மாதிரி உள்ள நுழைஞ்சு பேசுறதுக்குன்னா மனிதன் எதுவுமே பேச முடியாது, எதுவுமே செய்யாது. ஆறு ஓடியது, ஆறாக ஓடும், ஆறு அப்படி தண்ணி தான் அதில் ஓடும், ஆறு ஓடவே செய்யாது. சொல்லுங்கதா, ஆறு ஓடுகிறதுன்னு சொல்கிறோம், ஆறு அப்படி தான் இருக்குது. ஒருத்தர் கேட்பான், நீ ஆறு ஓடு அர்த்தம் செஞ்சுருக்கிறீங்க, ஆறு அப்படி தான் இருக்கிறது, தண்ணி தானே ஓடுதுன்னு தான் என்ன அர்த்தம்? அப்போ எந்த ஒரு பாஷையை புரிந்து கொள்வதாக இருந்தாலும் அர்த்தம் செய்கிறதா இருந்தாலும் அந்த சொல்லுக்கு மக்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள், மக்கள் புரியறதுக்கு தானே பாஷை. அப்போ சோறாக்குறதுனா மக்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்கல்ல,
சட்டை தைக்கிறதுன்னு சொன்னால் இந்த மாதிரி யார் புரியலை இல்லை. ஒருத்தன் ஒரு கேவலமான ஒரு காரியத்தை செஞ்சிட்டான்னு வைங்க, ஊரே சிரிக்குதுமா, ஊன் ஏன் சிரிக்குது? ஊர் என்ன ஒரு ஆள் அது பல்லாருக்கு சிரிக்கிறதுக்கு? ஊர் சிரிக்குன்னா ஊரில் உள்ள மக்கள் சிரிக்கிறாங்கன்னு அர்த்தம் செய்கிறீங்கல்ல. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு கேட்டால், இந்த சொல்லை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம். நீங்கள் இலக்கணம் படிக்கிறேன்னு கூட அல்ல அவின் பெயரால்னு என்ன அர்த்தம்னா அப்படி போகக்கூடாது. இந்த வார்த்தையை இத்தனை 70 வருடங்களாக இந்த சொல்லு வந்து தமிழகத்தில் பயன்படுத்தப்படும் பொழுது ஒரே ஒரு ஆள் கூட அல்லாஹ்வுடைய பெயரால்னா அல்லாஹ்வுக்கு ஒரு பேர் இருக்குது அப்படி அந்த பேரை கொண்டு எவனா சொன்னானா ஒருத்தன் சொல்லவே இல்லை. அப்போ அல்லாஹ்வின் பெயரால்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் என்ற பெயரால்னு அர்த்தம். அல்லாஹ்வின் பெயரால்னு நம்ம சொன்னாலேயே எல்லாரும் என்ன விளங்கிக்கிறாங்கன்னா அல்லாஹ் என்ற பெயரால் தான் அப்படி விளங்கிக்கிறாங்க. அப்போ மக்கள் விளங்குகிறது தான் அதில் ஒரு அடிப்படை. மக்கள் விளங்காத ஒரு விஷயத்தை நினைக்கக்கூடாது. நீங்கள் அதுக்கு அர்த்தமாக்க சொன்னால் அதுதான் குழப்பம். அதனால் அல்லாஹ் என்ற பெயரால்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. அல்லாஹ் எனும் பெயரால்னு சொன்னால் தப்பான அதுவும் தப்பு கிடையாது. அல்லாஹ்வின் பெயரால்னு சொன்னால் தப்பான அதுவும் தப்பு கிடையாது. ஏன் தப்பு கிடையாதுங்கிறோம்? அந்த அல்லாஹ்வின் பெயர் அல்லாஹ்வுடைய பெயர்னோட நீங்கள் வேறு ஒன்று நினைக்கிறீங்க. வேறு ஒன்றுக்கு தான் இருக்கின்ற அவசியம் கிடையாது. இந்த இயேசுவின் நாமத்தால், முருகனின் நாமத்தால், ராமனின் நாமத்தால்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த வார்த்தைகள்லாம் எப்படி புரிந்து கொள்கிறார்களோ அது மாதிரி அல்லாஹ்வின் பெயரால் என்பதையும் புரிந்து கொள்வார்கள். அதை மாற்ற தேவை கிடையாது. அல்லாஹ்வுக்கு வேறு பேருக்குன்னு அர்த்தம் கிடையாது. யாருமே அப்படி சொல்லவே இல்லை. இதை பண்டிதர்கள் மாதிரி என்ன செய்கிறாங்க, நினைத்து கொண்டு அப்படி செய்கிறாங்க. அந்த வேற்றுமை ஒரு போன்று இப்போ இலக்கணத்தில் இருக்கெல்லாம் கொஞ்சம் படிங்க, 8 வேற்றுமைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் படித்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு விளங்கும். சரியா?